அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல சிறகு அவரை, அதாவது சதுர அவரை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சதுர அவரையில ஒரு டிஷ் செய்ய போறோம். இது வந்து சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இந்த டிஷ் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சிறகு அவரையை நல்லா தண்ணியில கழுவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப சிறகு அவரையை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி துண்டு துண்டா அறுத்துக்கோங்க. இப்ப இது அறுக்கிற கேப்ல நான் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்ட்டு நான் ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறகு அவரையில என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் ப்ரீமெச்சூர் ஏஜிங், அதாவது நம்மளுக்கு வயசு ஆகுறத கம்மி பண்ணுது. அதுக்கப்புறம் இதோட இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்கின் எலாஸ்டிசிட்டி, அதாவது தோல் சுருக்கமாகும் பாத்தீங்களா, சீக்கிரம் சுருக்கமாகாம அதுக்கு இது வந்து உதவுது. இதுல வந்து கலோரிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெல்லி ஃபேட், இந்த ஃபேட் குறைக்கிறவங்களும் இது எடுத்துக்கலாம். நம்ம கலோரிஸ் கம்மியா இருக்கு இதுல, இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக ஃபேட் சேராது, ஃபேட்டும் குறைக்கும். அதே மாதிரி சிறகு அவரையில வைட்டமின் சி அதிகமா இருக்குது. சிறகு அவரை பாத்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ், அயன் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, காப்பர் இருக்கு, கால்சியம், பாஸ்பரஸ், இதெல்லாம் இதுல வந்து நிறைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோலேட் கொஞ்சம் நல்லா அதிகமாவே இருக்கு. இந்த ஃபோலேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெக்னன்சிக்கு இந்த ஃபோலேட் வந்து முக்கியம், அதுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு உதவி பண்ணுது. இதுல வந்து ஹை இன் புரோட்டீன் இதுல அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது எடுத்துக்கலாம். இட் கண்டெய்ன்ஸ் ஹெல்த்தி ஃபேட், அதாவது ஃபேட் பாத்தீங்கன்னா ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு தேவையான நல்ல கொலஸ்ட்ரால் இது வந்து அதிகமா இருக்கு, அது வந்து உடம்புக்கு நல்லது, அதனால நீங்க இது வந்து எடுத்துக்கலாம். ஹெச்டிஎல் வந்து இது அதிகமா இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் இதுல வந்து அதிகமா இருக்கு. கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால நம்ம போனுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப இது வந்து எப்படி, ஃபர்ஸ்ட் இது மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அறுத்து வச்சு இந்த சிறக வரைய ரெண்டு டப்பா எடுத்துக்கோங்க. இது ஒரு டப்பா நீங்க பெருசா இருக்க, ஒரு டப்பா எடுத்துக்கோங்க, அந்த டப்பால போட்டுக்கோங்க. இப்ப டப்பால எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இதுல தண்ணி ஊத்திக்கோங்க ஃபுல்லா. அந்த இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. அதனால முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு இதுல வந்து ஃபர்ஸ்ட் சால்ட் ஆட் பண்றேன் நானு. சால்ட் நீங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இது ஊறுகாய் டைப் தான். சால்ட் ஆட் பண்ணிட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க, இதுவும் நம்ம நல்லா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி ஆட் பண்ணக்கு அப்புறம் லெமன் பிழிஞ்சுக்கோங்க, ஒரு ஹாஃப் இது இல்லாட்டி ஒரு ஒரு லெமன் பிழிச்சுக்கோங்க. இது லெமன் பிழிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிடுங்க. ஒரு ரெண்டு நாள் ஊறினக்கு அப்புறம் இதை வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். இது வந்து உப்புமாக்கு, தயிர் சாப்பாடுக்கு, எல்லாத்துக்குமே நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இது மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.